மற்றபடி இந்தியா ஃபுல்லாக போன வாரம் நடந்த முக்கியமான நியூஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் கடுத்து பூமியில் அதிகமாக அவதாரம் எடுத்த ஒரே ஆள் வந்து பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எக்கச்சக்கமான பிள்ளையார்கள்லாம் இப்போ கூட அவங்களால வாங்க முடியும். உதாரணத்துக்கு வந்து டாக்டர் விநாயகர், அப்புறம் வந்து லாயர் விநாயகர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விநாயகர். ஏன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புஷ்பா விநாயகர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த புஷ்பா படத்தில் வர அந்த போஸை வந்து விநாயகர் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே புரியலைங்க, பிள்ளையார வந்து எந்த ஆங்கிளில் பார்த்தா அவங்களுக்கு வந்து சம்பரம் வர கடத்துற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் பரவாயில்ல, புஷ்பா படத்தில் இந்த போஸாவது கொடுத்தாங்களே, இந்த ஊ சொல்றியா மாமா சாங்கில் இருந்து எந்த போஸும் கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இதில் என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் சரிங்களா, இந்த மாதிரி மனுஷங்களாக பார்க்க வேண்டியவங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி கடவுள் ஆக்கிடுவாங்க, கடவுளாக பாலாபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு காஸ்ட்யூம் கொடுத்து ஹீரோ ஆக்கிடுவாங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு மூணு நாள் கழிச்சு ஏதோ மீந்து மூலம் பிரியாணியை போடுற மாதிரி நம்ம வந்து எதுக்கு ஆள் பார்க்காத இடத்துல கிடத்துலையோ இல்லை கடல்லையோ தள்ளிடுறோம். ஸோ இது வந்து கிரீன் ஆக்டிவிஸ்ட் மாலினி கல்யாணம் வந்து எதிர்க்கிறாங்க. களிமண் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான கமோடிட்டியா தேவைப்படுதான். இப்ப நம்ம பிள்ளையாரா வாங்குறது எல்லாமே வந்து ஆத்து மணல்ல இருந்து எடுத்த களிமண் தான். சோ அது வந்து கடல்ல போடக்கூடாது, அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்துல விநாயகர் சதுர்த்தியே உங்களால செலிப்ரேட் பண்ண விநாயகர் வாங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்ப விடாமுயற்சி விநாயகர் என்னால பார்க்கவே முடியாதா? இந்த கிரீன் ஆக்டிவிஸ்ட் மாலி கல்யாணம் வந்து ரொம்ப வருஷமாவே இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா. இப்போ வரைக்கும் கூட ஆழ்வார்பேட்டை, டி நகர், அதுக்கப்புறம் மண்டவேலி போன்ற பகுதிகள்லாம் வந்து டம்ப் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல விநாயகர் வச்சுட்டு போயிடுங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நீங்கள் டேரக்டாக கோஆர்டினேட் பண்ணி நீங்களே கூட கொடுத்துட முடியுமா? ஸோ அவங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண இனிமேல் அடுத்த வர விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பிள்ளையார வந்து ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேலே யாராவது பிள்ளையார வச்சு இன்னமும் வந்து சினிமா கேரக்டர் மாதிரி அவதாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த நம்பருக்கு சரிங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு பிள்ளையார பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.